அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 12:2 நாம் தியானிக்கலாம். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பெயருக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. ஒரு பெயரை சொன்ன உடனே அந்த ஆளுடைய சரித்திரமே நமக்கு ஞாபகம் வருகிறது அல்லவா? குமார், கலெக்டர் குமார், நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அவர் எவ்வளவு நேர்மையான ஒரு மனிதன். அவர் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. மிகவும் திறமை உள்ளவர் என்று சொல்லி அவரை குறித்த பலவிதமான காரியங்கள் நம்முடைய நினைவுக்கு வந்துவிடும். அந்த பேரோட சேர்ந்தே அதெல்லாம் வந்துடும். மிஸ்டர் எம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன், அவரை சொல்லும் பொழுதே இவர் கள்ளத்தராசு வைத்திருக்கிறார், கலப்பட பெயர் வழி என்று சொல்லி பலவிதமான காரியங்களை நாம் எண்ணி விடுகிறோம். பேரோட சேர்ந்தே எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துவிடும். பேர் அவ்வளவு முக்கியமானது. அதனால் தான் நம் அருள்நாதர் சொல்லுகிறார், எகோவா தேவன் சொல்லுகிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, நம்முடைய பேரை நாசப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கிறது யார் தெரியுமா? பொல்லாத பிசாசு. அவனுக்கு தேவனுடைய பிள்ளைகள் நல்ல பெயர் எடுக்கிறதே பிடிக்காது. ஒரு விசை ஒரு பொல்லாத பிசாசு பிடித்த மனுஷி என்னிடத்துலே சொன்னாள், நீ இயேசுவை குறித்து கொஞ்சி கொஞ்சி பாடல்கள் பாடுகிறாயே, நான் உனக்கு ஒரு காரியம் செய்வேன், உன் பேரை நான் சிறுமைப்படுத்துவேன் என்று அந்த ஆவி பேசினது. பிரியமானவர்களே, என் அருள்நாதர் சொன்னார், கவலைப்படாதே மகளே, உன் பேரை பெருமைப்படுத்துவது அது என்னுடைய வேலை என்று சொன்னார். ஒரு பேர் பெருமைப்பட வேண்டுமானால், நம்முடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். 100க்கு 100 நம்ம கீழ்ப்படியணும். பிரியமானவர்களே, நம்ம அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். பிலிப்பியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கு, அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படிந்தார் பிதாவுக்கு. பிரியமானவர்களே, அதே போலத்தான் ஆபிரகாமும் கூட, எகோவா தேவன் உன் வீட்டையும் உன் இனத்தையும் ஊரையும் விட்டுட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொன்னபோது உடனே கீழ்ப்படிந்தார். ஆதலால் தேவன் என்ன செய்தார்? நம் அருள்நாதர் இயேசுவுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். அதே போல ஆபிரகாமுக்கும் அவருடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆதலால் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஒருவேளை சிறுமப்பட்டிருக்கீங்களா? ஆஃபீஸில், வீட்டில், குடும்பத்தில், சகோதரர்கள் மத்தியில் கவலைப்படாதிருங்க, கட்டாயம் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான ரட்சகா, நல்லதொரு பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அப்பா. உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய், 100க்கு 100 கீழ்ப்படுகிறவர்களாய் நாங்கள் வாழும்படி உதவி செய்யும் ஐயா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்க எல்லாருக்கும் கட்டாயம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு அன்புக்குரிய உங்களோடையும் உங்களுக்கு அருமையான உங்களோடும் கூட இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.